கோடைக்காலம் நெருங்கும் நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவி வருவதால் அப்பகுதி மக்கள் கவலையில் உள்ளனர். தண்ணீர் பஞ்சத்தால் கோவில் திருவிழா மற்றும் வீட்டு நிகழ்ச்சிக்கு கூட உறவினர்கள் வர தயக்கம் தெரிவிப்பதாக வேதனையோடு தெரிவிக்கின்றனர். சாதாரண ஒரு குடம் தண்ணீர் 6 ரூபாய்க்கும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதனையே பொதுமக்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்கும் பயன்படுத்தி வருகின்றனர். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீரை முறையாக சேமிக்காத காரணத்தினாலும் தற்போது தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கோடைக்காலம் தொடங்கினால் தண்ணீர் தேவை மேலும் அதிகரிக்கும் என மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். லோக்கல்ல உள்ள கம்மாய்கள் இதுகளையெல்லாம் சுத்தம் பண்ணி அதுகளை நல்லபடியாக தண்ணீரை தேக்கி வச்சு மக்களுக்கு தண்ணி பழக்கத்துக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாதான் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பூமியில் குடிநீர் வர வேண்டுமேயானால் குளங்கள் தோறும் தூர் வர வேண்டும். அப்படி தூய்மையாக வாய்க்கால் தண்ணீர் அங்கே கலக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட வேண்டும். அப்படி செய்தால் பொதுமக்களின் குடிநீர் பஞ்சம் நிரந்தரமாக தீரும்.